நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைக்கு அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் மனித சுபாவமும் நம்முடைய மதமும் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழே பெரியவர் சொல்லியிருக்கக்கூடிய சில கருத்துக்களை நான் சிந்திக்க இருக்கிறேன். நம்முடைய மதத்தை பற்றி சொல்லும் பொழுது நிறைய சிந்தனைகள் தோன்றும். பொதுவாக மதம் என்பது ஆன்மீகம் சார்ந்த ஒன்று, ஆன்மீகம் என்பது கடவுள் சார்ந்த ஒன்று. கடவுள் என்று சொன்ன மாத்திரத்தில் கடவுள் ஒருவரே அப்படிங்கிற ஒரு கொள்கை, ஒரு கருத்து உலகம் முழுக்க அந்த கருத்து தான் இருக்கிறது. மற்ற மதங்களில் எல்லாமும் இந்த விஷயத்தில் மாற்று கருத்து இல்லை. ஒரே ஒரு கடவுள், அவர் வந்து தோற்றுவித்தது இந்த உலகம், நாம் எல்லாம். அந்த ஒரு கடவுள் கொள்கையை நாத்திகர்கள் கூட போனால் போகிறது என்று ஒருவேளை இருக்கக்கூடும் என்கின்ற அடிப்படையில் பரிசீலிக்கிறார்கள். எதுக்கு நான் இப்போ இதை சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நம் மதத்தில் ஒரு கடவுள் என்கின்ற அந்த சித்தாந்தமும் இருக்கிறது. அதை நாம் வந்து பரம்பொருள், பரமாத்மா, பராசக்தி என்று நாம் சொல்லுகிறோம். அதே சமயம் நம்முடைய மதத்தில் ஏராளமான வணக்கத்திற்குரிய தெய்வங்கள், விஷ்ணு, சிவன், பிரம்மா, லக்ஷ்மி, சரஸ்வதி, பிள்ளையார், முருகன், ஐயப்பன், ஆஞ்சநேயர் என்று ஏராளமான ரூபங்கள். அப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுகிறது, ஒரே தெய்வம் ஆனால் எதுக்கு இத்தனை சாமி? இதில் எந்த சாமி வந்து உண்மையான சாமி? எதுக்கு இவ்வளோ? எல்லாம் ஒரே சாமி தானே அப்படின்னும் பொழுது ஏன் பாகுபாடு, ஏன் வேறுபாடு? ஏன் ஒருத்தர் வந்து நாமம் போட்டுக்கிறார், ஏன் ஒருத்தர் வந்து குங்குமம் வச்சுக்கிறார், ஏன் ஒருத்தர் வந்து விபூதி வச்சுக்கிறார்? விபூதி வச்சுக்கிற ஒரு நாமம் போட்டுக்கிறது இல்லை, நாமம் போட்டுக்கிற ஒரு விபூதி வச்சுக்கிறது இல்லை. இப்படி கேள்விகளை மாற்றுக்கருத்து கொண்டவர்கள், சிந்திக்கின்றவர்கள் நம் மதத்தின் மேலும் நம் மேலும் கேள்விகளை முன்வைக்கிறார்கள். நாத்திகமாக கேட்டால் கடவுளே இல்லைன்னு சொல்கிற உனக்கு எதுக்கு இதை பற்றி எனக்கு கவலை என்று அவர்களை நாம் மறுதளித்து விடலாம். ஆனால் சிலர் இந்த கேள்விகளை நியாயத்தோடு கேட்கிறார்கள். ஒரு கடவுள் தானே, எதுக்கு இத்தனைன்னு கேட்கும்பொழுது எனக்கும் இந்த கேள்வி தோன்றுகிறது, அப்புறம் ஏன் இவ்வளோ வேறுபாடு என்று இந்த கேள்விக்கு சரியான பதில் தெரியல என்று நல்ல நம்பிக்கை கொண்ட நல்ல மனிதர்களே சொல்லுகிறார். நம்முள் எல்லோருக்கும் கூட ஒரு ஓரத்தில் இந்த கேள்வி இருக்கும், இந்த ஐயப்பாடுகளெல்லாம் இருக்கும். அதே சமயம் நம் முன்னோர்கள் காரணம் இல்லாமல் இவைகளை எல்லாம் செய்திருக்க மாட்டார்கள். நம் மதத்தில் வந்து காரண காரியம் இல்லாமல் நிச்சயமாக எதுவுமே இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதற்கான பதில் ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் நமக்கு தெரிய வரக்கூடும் என்று நம் முன்னோர்கள் காட்டிய வழியை சந்தேகிக்காமல் அவர்கள் பாதையில் நடக்கின்றவர்கள், பதில் தெரியவில்லை என்றாலும் நம்பிக்கை இழக்காமல் பக்தி செலுத்துவதை நாம் பார்க்கிறோம். இங்கேயும் இப்போ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். ஆனால் இந்த கேள்விக்கு பெரியவர் வந்து ரொம்ப அழகாக பதில் சொல்லியிருக்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சொல்லியிருக்கிறார். நிறைய பல ஞானிகள் இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக நமக்கு பதில் சொல்லியிருக்கிறார்கள். நிறைய படிக்கக்கூடியவர்கள், அப்புறம் நிறைய பிரவச்சனங்கள் கேட்கக்கூடியவர்களுக்கு அநேகமாக நம் மதத்தின் மேல் எந்த குழப்பமும் இருக்காது, இந்த கேள்விகளுக்கெல்லாம் அவர்களிடம் இடமும் இருக்காது. ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு இதில் தெளிவு ஏற்பட்டுடும். வானத்தில் ஒரு சூரியன்தான், ஆனால் பூமியில் ஒரு தரையில் வந்து நிறைய கண்ணாடி சில்லுகள் கிடக்கும் பொழுது ஒவ்வொரு கண்ணாடி சில்லிலும் அந்த சூரியன் தெரிவான். ஒன்றான சூரியன் எப்படி இப்படி பலவாக தெரிகிறான்? ஒன்று தானே, அப்போ ஒவ்வொரு கண்ணாடியிலையும் தெரிகிறதெல்லாம் வேறையா அப்படின்னு சொன்னால் இல்லை. எப்படி ஒன்றானவன் பலவாறாக பிரதிபலிக்கிறானோ அதுபோல அந்த ஒன்றான பரம்பொருள் நம் மனத்தன்மை, நமக்குன்னு நம்ம மனசு இருக்கு இல்லையா, மனித மனம், அந்த மனத்தினுடைய தன்மைக்கும் பாங்குக்கும் ஏற்றவாறு நம் மதம் இருக்கிறதே, அதனுடைய பாதை வடிவமைக்கப்பட்டிருக்கிறது.
நாம் வந்து வாழ்க்கையில் வாழும் பொழுது ஒரே விதமான உணவு உண்பதில்லை, ஒரே விதமான துணிமணி அணிவதில்லை, படுத்து தூங்கும்போது வெறப்பாக ஒரே மாதிரி சவம் போல் படுப்பதில்லை. கொஞ்சம் நேரம் இந்த பக்கம் படுத்து படுப்போம், அப்புறம் இந்த பக்கம் படுப்போம், காலை நீட்டிப்போம், கொஞ்சம் சுருக்கிப்போம், அசைந்து அசைந்து பலவித நிலைகளிலே தான் தூங்குவோம். அதே போல் ஒரு நாள் மஞ்சள் கலரில் சட்டை போட்டுப்போம், ஒரு நாள் சிகப்பு கலரில் போட்டுப்போம், பலவித வண்ணங்களை நாம் பயன்படுத்திப்போம். அதே போல் பயணத்தில் கூட ஒரு நாள் நடந்து போவோம், ஒரு நாள் ஓடி போவோம், ஒரு நாள் வண்டியில் போவோம். இப்படி எல்லா விஷயங்களிலேயும் நம் அசைவு இருக்கிறது அல்லவா, அதில் வந்து பலவிதமான மாற்றங்கள் கொண்டது தான் நம்ம வாழ்க்கை. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரே வெள்ளை சட்டை மட்டும்தான், வெள்ளை ஆடை மட்டும்தான், ஒரே மாதிரி தான் தூங்குகிறோம், ஒரே உணவு தான், சாதத்தை பொங்கி அப்படியே சாப்பிட்டுறோம், குழம்பு ரசம் பொரியல் கூட்டு எதுவும் கிடையாது அப்படின்னு நம்ம வாழறதில்ல. ஏன்னா இப்படியெல்லாம் இருந்தால்தான் அது சுவைக்கும், அது ரசிக்கும். ஒன்றே ஒன்று அப்படின்னு சொன்னால் அலுத்து போய் சலிச்சு போய் இதுக்கு எதுக்கு வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றிவிடும். நீங்கள் இதை யோசித்து பார்த்தா அவங்களுக்கு புரியும். பல தினுசு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர். நம்ம வாழற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை தான், ஆனால் ஆடைன்னு பொதுவாக சொன்னாலும் அதில் பல வண்ணங்கள், உணவுன்னு பொதுவாக சொன்னாலும் அதில் பல ருசிகள், போக்குன்னு பல சொன்னாலும் அதில் பல போக்குகள் இல்லையா. அது நம்ம மனத்தோட தன்மை, வாழ்வின் ருசிக்காக பல சலனங்கள். இதை அப்படியே நம்முடைய பரம்பொருளிலும் ஏற்றி நமக்கு வந்து ஒரு ஆன்மீக வழியை நம்முடைய மதம் காட்டியிருக்கிறது. அதனால தான் ஆதிசங்கரர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், இதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தினார். ஆறு வழி பாதையாக இதை ஏற்படுத்தி கொடுத்தார். சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், காணாபத்தியம், சௌரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறு வழிபாதை. விஷ்ணுவை முதற்கடவுளாக கொள்கின்றவர்கள் வைஷ்ணவர்கள், சிவனை முதற்கடவுளாக கொள்ளுகின்றவர்கள் சைவர்கள், சக்தியை முதற்கடவுளாக கொள்கின்றவர்கள் சாக்தர்கள், முருகனை கொள்கின்றவர்கள் கௌமாரர்கள், பிள்ளையாரை கொள்கின்றவர்கள் காணாபத்தியர்கள், இவர்கள் எவரும் வேண்டாம், கண்ணுக்கு புலனாகின்ற சூரியன்தான் என்று சொல்லி அவனை வணங்குகின்றவர்கள் சௌரர்கள். இந்த ஆறு பேர் போக காலத்தினாலே ஏழாவதாக ஸ்மார்த்தர்கள், அதாவது இந்த ஆறையும் ஒன்றாக்கி, இதில் இந்த ஆறுக்கும் எனக்கு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது, நான் ஆறு பேரையும் ஏற்றுக்கொள்கிறேன், ஒன்றிலிருந்து தான் இந்த ஆறு பேரும் வந்தார்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஆறையும் சம அளவு மதித்து ஆறுக்கும் இடம் கொடுத்து தங்களுக்குள்ளே ஏற்றுக்கொண்டு வழிபாடு செய்கின்றவர்கள் ஸ்மார்த்தர்கள். ஆக மொத்தம் ஏழு வழி, ஆறு வழிபாதையை ஆதிசங்கரர் உருவாக்கி அந்த வழியில் அவரவர்கள் தெளிவாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி போனார். இது நம்முடைய மன அமைப்பு கருதி நமக்காக செய்யப்பட்டது. பெரியவர் இதைத்தான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆங்கிலத்தில் ஐடியல் ப்ராக்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வார்த்தை உண்டு. அதை வைத்துக்கொண்டு அவர் சொல்கிறார், மனித மதமும் மனித சுபாவமும் நம் மதமும். எதற்கு இத்தனை கடவுள் அப்படிங்கிற கேள்விக்கே அவர் இதைத்தான் சொல்கிறார். முதல்ல இப்படி தான் ப்ராக்டிக்கலாக தான் நாம் தொடங்க முடியும், ப்ராக்டிக்கலாக தொடங்கினால்தான் நம்மளால் இதுக்குள்ளே வந்து தீவிரமான ஒரு ஈடுபாட்டோடு செல்ல முடியும். அப்புறம் ஒரு கட்டத்தில் நம்ம ஒரு நல்ல உயர்ந்த தெளிவு ஏற்பட்ட பிறகு நாம் வந்து தெளிஞ்சிடுவோம். அதனால தான் கோவிலுக்குள்ளே நுழையும் போது கூட இந்த பக்கம் துவாரபாலகர்கள், ஒரு பக்கம் முருகன், ஒரு பக்கம் பிள்ளையார், அதுக்கப்புறம் அப்படி உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தாக்கா நந்தி, அதுக்கப்புறம் 63 நாயன்மார்கள், இப்படி அதே மாதிரி வைஷ்ணவாலயத்துக்குள்ளே போனாக்கா ஒரு பக்கம் ஆஞ்சநேயர், இன்னொரு பக்கம் நான் ஆழ்வாராதிகள், அப்புறம் இப்படி பல விக்கிரகங்கள், அதற்கு நடுவில் மூல சன்னதியில் அந்த கோவிலில் எந்த சுவாமியோ அந்த சுவாமி. நாம் இவர்களெல்லாம் பார்த்துக்கொண்டு அப்படியே பார்த்துக்கொண்டு மெல்ல ஒவ்வொரு படியாக மலை உச்சிக்கு ஏறுவது போல் நாம் அப்படியே போய் கடைசியில் அந்த மூல கிரகத்துக்கு போய் நிற்கும் பொழுது நம் மனசு வந்து ரொம்ப சுலபமாக ஒரு புள்ளியில் குவியும். அதாவது அப்படியே ப்ராக்டிக்கலில் போயிட்டு ஐடியலுக்கு போகும்போது ரொம்ப சுலபமாக இருக்கும். மனசை ஒருங்கிணைப்பது, பதிய செய்வது, இதெல்லாம் ரொம்ப சுலபமாக இருக்கும். அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு வடிவமைப்பை ஆகமத்தில் உருவாக்கி நமக்கு அருளி தந்தார்கள். இதை புரிந்து கொள்ளணும். நம்ம வந்து எடுத்த எடுப்பில் ஐடியலுக்கு ஒருத்தன் போக முடியாது, ப்ராக்டிக்கலில் இருந்து தான் ஐடியலுக்கு போக முடியும்.
இது எப்படி கோவிலுக்கு மட்டுமல்ல கோவிலில் ஏன் இத்தனை சாமி அப்படிங்கிற கேள்விக்கு மட்டுமல்ல இதுதான் மனித மனத்தினுடைய தன்மை அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இதற்கு ஒரு விளக்கம் தந்திருக்கிறார் நம்முடைய பெரியவர் இதை யாராலாவது மறுக்க முடியுமா என்ன தொடர்ந்து சிந்திப்போம்